நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்டத்தில் வசித்து வருபவர்தான் 56 வயதான செல்லதுரை என்பவர். 3 மாதங்களாக வேலை இல்லாத குடும்பத்தில் உணவுக்கே சிரமமான சூழல். தான் தங்கியுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ரேஷன் கடையில் அரசு வழங்கும் இலவச பொருட்களை வாங்க சென்றுள்ளார். ஆனால் குடும்ப அட்டையில் மதுரை முகவரி இருந்ததால் மதுரையில்தான் பொருள் வாங்க முடியும் என்று பொருள் கொடுக்க மறுத்து திருப்பி அனுப்பி வைத்துள்ளார்கள் அங்கிருந்தவர்கள். வேறு வழி இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரைக்கு சைக்கிளிலேயே பயணத்தை தொடங்கியுள்ளார் செல்லத்துறை. பசி காரணமாக மதுரை திருமங்கலம் அருகே மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட செல்லத்துறையிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தோம். மதுரையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் குடும்பத்தோட மதுரையில் இருந்தோம். வாங்குகிற சம்பளம் வயிற்றுக்குமே பத்தலை. அதனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டோம். நான் மட்டும் மதுரைக்கு போய் வந்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் மதுரையில் இருந்ததால் ரேஷன் கார்டில் மதுரை முகவரி தான் இருந்துச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அட்ரஸுக்கு கார்டை மாற்ற 2-3 முறை முயற்சி செஞ்சேன். இன்றைக்கி நாளைக்குன்னு அல்லாட வச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மதுரை அட்ரஸ்லேயே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். கொரோனா பரவ ஆரம்பித்த நேரம் எங்களோட நிறுவனத்திலிருந்து நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கும் வேலை போயிடுச்சு. வேலையை விட்டு அனுப்பும்போது 1 ரூபா கூட கையில் கொடுக்கல. இந்த நேரத்தில் வேறு வேலையை எங்கேயும் தேடவும் முடியல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் கையில் இருந்த காசை வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஊருக்கு வந்து 4 மாதம் ஆகுது. என்னோடய வீட்டுக்காரம்மா பேர் வேலம்மாள். 48 வயசு ஆகுது. செங்கல் சூளையில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் வேலை போயிடுச்சு. வீட்டில் இருந்த காசை வச்சு 1/2 வயிறும் 1/4 வயிறும் கஞ்சியை குடிச்சிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வீட்டில் அரிசி கூட இல்லை. எனக்கு 8 வயசில் ஒரு மகள் இருக்குது. அப்பா பசிக்குதுப்பா, இன்றைக்கி கூழு கூட கிடையாதான்னுப்பான்னு கேட்கும்போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். என்னால் தாங்க முடியாது. குரல் தழுதழுத்தபடி அமைதியாக சொல்ல ஆரம்பிக்கிறார் செல்லத்துறை. அவரின் வசனம் கேட்டு என் கண்ணிலும் கண்ணீரே வந்துவிட்டது. வீட்டில் சுத்தமாக அரிசி இல்லைங்கிற நிலைமை வந்ததும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ரேஷன் கடைக்கு போனேன். இந்த கார்டுக்கு மதுரையில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க ஐயா. குடும்ப அட்டை எந்த ஊரில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கலாம்னு டிவியில் சொன்னாங்களேன்னு தான் கேட்டேன். அந்த திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. பெரியவங்க பசி தாங்கலாம், 8 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும். அப்பா பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுப்பான்னு அழும்போது எனக்கு செத்து போயிடலாம் போல் இருந்துச்சு. பிள்ளைக்காக ஏதாவது பண்ணணுங்கிற வைராக்கியத்தோடு தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரைக்கு சைக்கிள்லேயே கிளம்புனேன். போக வர 160 கிலோமீட்டர். ஆரம்பத்தில் கொஞ்சம் மழைப்பாக தான் இருந்துச்சு. 15ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு சைக்கிள் எடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளம்புனேன். நேரம் அதிகரிக்க வெயில் தாங்க முடியல, பசி வேற. திருமங்கலம் வரும்போது மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. வேர்த்து கொட்டி மயங்கி விழுந்துட்டேன். போலீஸ்காரங்க தான் தூக்கி என்னை தனி கொடுத்தாங்க. சைக்கிளில் வந்துட்டு திட்டினாங்க. குடும்ப சூழ்நிலையை சொன்னதும் இறக்கப்பட்டு பேசினாங்க. ஒரு வக்கீல் ஐயா திருமங்கலத்தில் இருந்த மதுரை அவரோட காரில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். சைக்கிளில் காரில் ஏற்றிக்கிட்டேன். மதுரை ரேஷன் கடையில் போய் அட்டையை கொடுத்ததும் அரிசியை தவிர வேறு எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரசு கொடுத்த 1000 ரூபா பணமும் போன மாதம் வர இந்த மாதத்துக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பொருள் எதுவும் வாங்க முடியலன்னு கஷ்டமாக இருந்துச்சு. செல்லத்தருவையாட பேசவே முடியவில்லை. ஆசுவாசப்படுத்தி கொண்டு, என் மகளுக்கு இந்த மாதம் பிறந்த நாள், அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபா கிடச்சா அதுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டு செலவையும் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. குரல் உடைந்து அமைதியாகிறார் செல்லத்துறை. ரொம்ப தூரத்தில் இருந்து வாரேன், ஏதாவது பொருள் இருந்தால் கொடுங்க ஐயான்னு கெஞ்சினேன். கடைசியாக 10 கிலோ அரிசி மட்டும் கொடுத்தாங்க. ஒரு நாள் மதுரையிலேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கெல்லாம் சைக்கிளில் ஊருக்கு கிளம்புனேன். உண்மையை சொல்லணும்னா மனசில் இருக்கிற தெம்பு உடம்புல இல்லை, வயசாகி போயிடுச்சு. இவ்வளோ தூரம் சைக்கிள் மிதித்தது காலையெல்லாம் நடுங்க நடுங்க கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. குடும்பத்தை பார்த்தா போதும்னு மனசுக்குள்ளே பயம் வந்துருச்சு. ராத்திரி 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நிற்கக்கூட தெம்பு இல்லை, காலில் ஆணி இறங்கின மாதிரி வலிக்குது. ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை என் மகக்கிட்ட சொல்லலை. என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு. இன்றைக்கி என் மக 3 வேளை சாப்பிடணும்னு நினைக்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 1 மாதம் இதே மாதிரி வீட்டில் இருந்தால் எங்கள் கொரோனா கொள்ளுதே இல்லையோ, பசி கொண்டுடும். அரசாங்கம்தான் ஏதாவது செய்யணும், செய்கிற எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். செய்யணுங்கிற நம்பிக்கையில் தான் இன்னும் நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கண் கலங்க சொல்கிறார் செல்லத்துறை. இவரோட பதிவை கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் கண்ணிலேருந்தே கண்ணீர் வந்திருக்கும். என்னோடய கண்ணிலேருந்தே கண்ணீர் வந்துருச்சு. பாவம், இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரவே கூடாது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய நியூஸ் சேனலை வரணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.